மழையால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்ட மக்களுக்கு சென்னை புதுக்கல்லூரி நிர்வாகம் சார்பில் நிவாரணப் பொருட்கள் நியூ செவன் தமிழ் அன்பு பாலம் மூலம் வழங்கப்பட்டது. அதீத கனமழையால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்டங்களில் உணவு மற்றும் நிவாரணப் பொருட்கள் அரசு மற்றும் பல்வேறு அமைப்புகள் சார்பில் வழங்கப்பட்டு வருகின்றன. பாதிக்கப்பட்ட மக்களின் அடிப்படை தேவையை கருத்தில் கொண்டு நியூ செவன் தமிழ் அன்பு பாலமும் பால், பிஸ்கட், அரிசி, உடை உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை மக்களுக்கு வழங்கி வருகிறது. இந்நிலையில் சென்னை புதுக்கல்லூரி நிர்வாகம் சார்பிலும் ஆசிரியர் சங்கம் மற்றும் மாணவர்கள் சங்கம் சார்பாக 650,000 ரூபாய் மதிப்புள்ள நிவாரணப் பொருட்கள் நியூ செவன் தமிழ் அன்பு பாலம் வசம் ஒப்படைக்கப்பட்டன. நியூ காலேஜின் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கூட்டமைப்பு சேர்ந்து தென் தமிழ்நாட்டில் இயற்கை பேரிடரில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பர்டிகுலராக தூத்துக்குடி மாவட்டத்தில் கேமலாபாத் மற்றும் ஏரலில் அவதிப்படும் மக்களுக்கு இங்கிருந்து சுமார் 800 குடும்பங்களுக்கு இங்கிருந்து நியூ காலேஜ் சார்பாகவும் மியாசி இன்ஸ்டிடியூஷனல் குரூப் சார்பாகவும் அவர்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும், அதாவது பால் பவுடர், எண்ணெய், அரிசி, அவர்களுக்கு போர்த்துவரத்துக்கு பெட்ஷீட் மற்றும் இதர பருப்பு மற்றும் எல்லாமே அனைத்தும் இங்கிருந்து அனுப்புகிறோம். தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கிற தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, குறிப்பாக ஹேமலாபாத் ஏரல் பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எங்கள் இந்த தென்னிந்திய முஸ்லீம் கல்வி சங்கத்தின் மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த நல உதவி திட்டங்களை எங்களுடைய புதுக்கல்லூரியினுடைய பொருளாளர் அவர்கள் இன்றைக்கு கொடியசைத்து இந்த உதவி செய்வதற்கான நிகழ்வினை ஆரம்பித்து வைத்திருக்கிறார்கள். நியூ செவன் அன்பு பாலம் மற்றும் புதுக்கல்லூரி நிர்வாகம் மியாசி சார்பாகவும் புதுக்கல்லூரி ஆசிரியர் சங்கம் மாணவர்கள் அனைவரின் சார்பாக தென் மாவட்டங்களிலே பாதிக்கப்பட்ட, குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்திலே பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அவர்களுக்கு நல உதவிகளை செய்வதற்காக எங்கள் புதுக்கல்லூரி குடும்பத்தின் சார்பாக அரிசி, பருப்பு, எண்ணெய், பால் பவுடர், போர்வை மற்ற தேவையான பொருட்களை அந்த மக்களுக்கு இன்று புதுக்கல்லூரியிலிருந்து சுமார் 800 குடும்பங்களுக்கு இங்கிருந்து புறப்பட்டு செல்கின்றது. புதுக்கல்லூரி மற்றும் தென்னிந்திய முஸ்லீம் சங்கத்தின் மூலமாகவும் நியூ செவன் அன்பு பாலம் மூலமாகவும் தமிழ்நாட்டிலே ஏற்பட்டிருக்கின்ற வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள், குறிப்பாக தென்னிந்தியாவிலே தென் மாவட்டங்களில் தூத்துக்குடி மற்றும் அதன் சுற்றுப்புறத்தில் ஏற்பட்ட புயலின் காரணமாக சேதமடைந்த மற்றும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நம்முடைய புதுக்கல்லூரியின் சார்பாகவும் ஆசிரியர்கள் சார்பாகவும் இன்று அத்தியாவசிய தேவையான பொருட்களை இன்று அனுப்பி வைக்கப்படுகின்றது. இதன் மூலமாக 800 குடும்பங்கள் பயனடையும்.